நமது உணவு பொருளின் மகத்துவம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இனி வரும் பொழுதை நோய் இல்லாமல் வாழ இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த உணவுப் பொருள்கள்லாம் நம்ம எடுத்துக்கணுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் விலை மலிவான நமக்கு ஈஸியாக கிடைக்கிற உணவுப் பொருள்களை வச்சு உடலுக்கு முக்கியமாக தேவையான கால்சியம் சத்தை எப்படி இன்க்ரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கரைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து பயனடைங்க உடலுக்கு வேண்டிய சத்துக்களில் கேல்சியம் ரொம்பவும் முக்கியமாக இருக்குது கேல்சியம் சத்து உடலில் குறைவாக இருந்துச்சுன்னா எலும்புகள் ஆரோக்கியமின்றி இருக்கிறதோட ரத்த செல் உருவாகிறதுலேயும் பிரச்சனை ஏற்படுது கேல்சியம் குறைபாட்டால் இதய கோளாறுகள் ஏற்படணும் ஆய்வுகள் தெரிவிக்குது அதோட கோலன் புற்றுநோய் ஏதாவது குடலில் புற்றுநோய் கூட சான்ஸ் இருக்குன்னு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேல்சியம் ரொம்பவும் அவசியம் கேல்சியம் குறைபாட்டால் ரத்த அழுத்தம் கூட அதிகரிக்குது ஸோ நம்மளோட பல் மற்றும் எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கும் கேல்சியம் ரொம்பவும் முக்கியம் ஸோ உடலுக்கு கேல்சியம் ரொம்பவும் முக்கியம் வாங்க இப்போ இந்த கேல்சியம் சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதோடு இல்லாமல் நம்ம நாட்டில் நிறைய விளையுது ஸோ வெண்டைக்காயில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாகற்காய் பாகற்காய்லேயும் கால்சியம் அதிகமாக இருக்குது அடுத்தது கீரை வகைகள் பச்சை நிற கீரை வகைகள் எல்லாத்துலேயுமே கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது பச்சை நிற காய்கறிகள்லேயும் கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூண்டு பற்கள் கேழ்வரகு அடுத்தது பசும் பால் நம்ம நாட்டு மாட்டு பாலில் அதிக அளவில் கேல்சியம் இருக்குது பால் சார்ந்த பொருள்கள்லேயும் அதிக அளவில் கேல்சியம் இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா பழ வகைகளில் வாழைப்பழத்தில் கேல்சியம் அதிகம் இருக்குது அதோட பப்பாளிப்பழம் கொய்யா பழம் ஆரஞ்சு பழம் அத்தி பழம்னு பழத்தில் இந்த கால்சியம் நிறைஞ்சு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எள்ளில் அதிக அளவில் கேல்சியம் நிறைஞ்சிருக்கு இந்த பொருளெல்லாம் நமக்கு ஈஸியாக வில மலிவாகவும் கிடைக்கக்கூடியது ஸோ இந்த பொருளெல்லாம் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்து பயனடையணும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நன்றி